ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் ஃப்ரை. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய பாவக்காயெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் தான் செய்ய போகிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடலெலாம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கடுகு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காய்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் பாவக்காய் ஆட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் மஞ்சள்பொடியும் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மண்ணப்படி விட்டு ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சுத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் காரணத்துக்கு ஒரு தட்டை போட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். நல்லா வதக்கி வச்சுன்னா கொஞ்சம் தட்டை போட்டு லைட்டாக மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் கசப்பு குறையும். ஸோ கொஞ்சம் புளி ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கி நல்லா புளி தண்ணி வற்றதில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதிலே வந்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள் பிளேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் புளி தண்ணி கொஞ்சம் வற்றிட்டு கொஞ்சமாக வற்றணும். இதெல்லாம் கொஞ்சம் வற்றணும்னு நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பற்றியே அந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஆட் பண்ண வைக்கிறதுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் இதான இருக்கிறதுக்கு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஹீட் ஆகிடும். நான் மிளகாய் தூள் வந்து எனக்கு வந்து அரை ஸ்பூன் தான் போட்டு சின்ன ஸ்பூனுக்கு. நீங்கள் பாவக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இந்த ஆயில் ஆட் பண்ணி எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம பாவக்காய் நல்லா வதங்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கணும். கொஞ்சம் வாங்கினாலும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். தூரனுக்கு வேணும் பாவக்காய் ஃப்ரை ரெடி. பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வெள்ளம் போட்டதுனால கசப்பு இருக்காது. இந்த பாவக்காய் ஃப்ரையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.